அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் லேவிய ராகத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். லேவிய ராகமும் மிகவும் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், புரியறதுக்கு எளிதாக புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் வந்து அதை லேவிய ராகத்தை எழுதியிருக்கிறது பார்த்திங்களா, வரிசையாக நமக்கு வந்து புரிவதற்காக அழகாக அதை வரிசைப்படுத்தின மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு புரிவதற்கு பல வேலைகளில் முன்னாடி நான் படிக்கும் போது கூட எனக்கு அது என்ன இப்படி எழுதியிருக்காங்கன்னு புரியாமல் இருந்தது. ஆனால் நான் அப்புறமாக நான் வந்து வேதத்தை வாசிக்கிற பொழுது, குறிப்பாக நான் வந்து ரேமா பைபிள் காலேஜில் போய் படிக்கிற பொழுது, அப்பொழுது அவங்க வந்து வேதத்தை பற்றிய காரியங்களை எல்லாம் படிக்கிற பொழுது தான் லேவிய ராகத்தை வந்து எப்படிலாம் பிரிக்கலாம்னு சொல்லும் பொழுது, நானும் அதை பற்றி படிக்கிற பொழுது வேதத்தை வந்து நம்ம வந்து பாடமாக படிக்கிறோம், பரீட்சைக்காக படிக்கிறோம், நல்லா தரோவாக படிக்கணும், அந்த மாதிரி படிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா தான் புரிஞ்சிச்சு, ஓ இப்படி தான் கர்த்தர் வந்து எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி. அதை வந்து எப்படி நம்ம புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். லேவிய ராகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த லேவிய ராகம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதல்ல வந்து பலிகளை பற்றியதான சட்டங்கள், அப்புறம் ஆசாரியரை பற்றியதான சட்டங்கள், பரிசுத்தமாக்குதல் பற்றியதான சட்டங்கள், பண்டிகை பற்றியதான சட்டங்கள், நிலைத்தை பற்றியதான சட்டங்கள் என்று சொல்லி ஒன்றுலேருந்து 27 வரைக்கும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க பிரியமானவர்களே, இதில் வந்து பலிகளை குறித்ததான சட்டங்கள் தடவை சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆசாரியர்கள் பற்றிய சட்டங்கள், ஆசாரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசாரியர்கள் பற்றிய சட்டங்களும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 8-ம் அதிகாரத்திலிருந்து 10-ம் அதிகாரம் வரைக்கும். அடுத்த இன்றைய நாளிலே நீங்கள் எதை பார்க்க போயிருக்கீங்களால், பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றிய சட்டங்கள். எல்லாரும் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்புக் எழுதிக்கொள்ளுங்கள், முக்கியமான வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற பொழுது அந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கிற பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக லேவிய ராகத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றிய சட்டங்கள் அதிகாரம் 11-22 வரைக்கும் காணப்படுகிறது பிரியமானவர்கள். அதிகாரம் 11-22 வரைக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்பதுதான் லேவிய ராகத்தை எழுதியிருக்கிற முக்கிய நோக்கம். நான் பரிசுத்தர், அதுபோல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் மற்ற மக்களை விட, என்னென்ன ஆண்டவர் பார்த்தாரு, ஆதாம் ஏவாளை உருவாக்குனதுக்கு அப்புறம் இருந்து பார்க்குறாரு, மக்கள் எவ்வளவு கெட்டவர்களாக மோசமான, இப்போ எப்படி இருந்தாங்க, அது மாதிரி தான் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு, அதற்கு குழந்தைகளை பலியிட்டு கொண்டு, சிறு குழந்தைகளை பலியிட்டு, இரத்த பலிகளை செலுத்தி, கர்த்தருடைய படைப்புகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படி செலுத்தி கொண்டு இருந்தார்கள். அது பல காரியங்கள், பல தவறான பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் கர்த்தர் பார்த்திருந்தார். அதனால்தான் அவர் தனியாக பிரித்த தம்முடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலருக்கு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வைராக்கியம் உடையவராக நம்முடைய தேவன் இருந்தார். பிரியமானவர்கள், நான் போன தடவை கூட நம்ம பார்க்குறோம், ஆசாரியருடைய சன்னதாக ஆரோனுடைய குமாரர்கள் வந்து அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது கர்த்தருடைய அக்கினி வந்து அவர்களுக்கு சுட்டெடுத்து சொல்லி, அதை நான் வந்து டீப்பாக வந்து அதை யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது என்னவென்றால், நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டாரு. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா தவறுகள் நடக்காது. அப்போ தவறுகள் நடக்கிற பொழுது முதலாவது அவர் தண்டித்து விட்டால் அல்லது அவர்களை கண்டித்து விட்டால், அதற்கப்புறம் மற்றவர்களும் அதை பார்த்து பத்திரமாக தவறு செய்யாமல் இருப்பார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய இந்திய நாட்டிலே நடந்து வடநாட்டுகளில் நடந்து கொண்டிருக்கிற கொடூர சம்பவங்கள் மிகவும் மனதை வருத்தக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் மனதெல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படி வந்து நம்ம சொல்கிறது அப்படின்னே தெரியல. அவ்வளவு மோசமான காரியங்கள் வடநாட்டிலே பெண்களை தவறாக அவர்கள் வந்து வந்து கொடுமைப்படுத்துறது, கொள்வது, அது வந்து அவ்வளவு மோசமானதாக வந்து நடத்துகிறாங்க. இந்த பெண்களை வந்து அவ்வளவு மோசமானதாக நடத்துவதை நம்ம வந்து பார்க்கிறோம். குஜராத் மற்றும் ஊபி உத்தரப்பிரதேசம் இந்த போன்ற கட்ட இதெல்லாம் பாருங்கள். அப்போது ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப துளிர்த்து விட்டமா, ரொம்ப எல்லா தவறுகளையும் வந்து அவங்க வந்து இப்போ தான் ஊபியில் நடந்துச்சு, நடந்து முடிஞ்சோனே இன்னொரு இடத்துல குஜராத் நடந்துச்சு. ஏன் அந்த மாதிரினா, ஊபியில் நடந்து முடிஞ்ச பிறகே அந்த குற்றத்தை வந்து சரியான விதத்தில் வந்து டீல் பண்ணலை. அரசாங்கம் போலீஸ்காரங்க மற்றவங்களாம் சரியான விதத்தில் அதை டீல் பண்ணாமல் அதை மறைச்சு, பெற்றோருக்கு தெரியாமல் அந்த பிள்ளையை எரித்து, அதுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. அப்படி அவங்க வந்து அதற்கு ஆதரவாக இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்ற நாடு மற்ற இடங்களிலும் அந்த மாதிரி வந்து தவறுகள் நடந்தது, குரூப்பாக வந்து கற்பழிப்பு வந்து நடந்தது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா,
முதல்ல சில காரியங்கள் அந்த முதல் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இந்த ஆட்சி நடக்கும்போது பாருங்கள், ஆரம்பத்தில் நடக்கும் பொழுதே ஒரு பயங்கரமான ஒரு நடந்துச்சு. நிறைய பேருக்கு அது வந்து டிப்ரெஷன் உண்டாக்கியிருக்கோம். காரில் போகும் பஸ்ஸில் போன ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சாங்கன்னு சொல்லி அவ்வளவு மோசமான ஒரு செயல் நடந்தது. அப்படியாக உரிய தண்டனைகளை அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்க கொடுக்காதனால நிறைய இடங்கள் நடக்கும் போது அதெல்லாம் கண்மூடித்தமாக விடுறதுனால ஏன்னா அது திருப்பியும் தவறுகள் நடக்கின்றன. அதனால் இது வந்து இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அப்பயும் புரிஞ்சிருந்தது. உடனே இந்த மாதிரி வந்து அன்னி அக்னி இவ்வளோ கண்டிஷன் பண்ணி இவ்வளவாக பரிசுத்தப்படுத்தி அவங்கள இங்கே இருக்கிற அக்னியை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா சொல்லி இங்கே தான் செய்யணும் சொல்லி அன்னி அக்னியை அவர்கள் கொண்டு வந்த பொழுது எவ்வளோ தூரமாக ஆண்டவரே அவங்க அசட்டை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடிச்சிருக்கலாம், அல்லது வாலிபர்கள் வேறு தவறுகள் செய்திருக்காங்க, நமக்கு தெரியாது. பரிசுத்தமான இடத்துல மற்றவர்களை பரிசுத்த வேண்டிய இந்த ஆசாரியர்கள் அவர்கள் தவறு செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி செய்ததுனால தான் கர்த்தர் வந்து அவர்களை தண்டித்தார். அதற்கப்புறமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பயந்து ஆசாரியர்கள் பயந்திருந்தார்கள், மக்கள் பயந்திருந்தார்கள். இந்த மாதிரி செய்யும்போது மக்கள் என்ன செய்திருந்தாங்க? பயந்திருந்தார்கள். ஆசாரியர்கள் இந்த மாதிரி தவறை வந்து ரொம்ப வந்து நம்ம செய்ததாக நம்ம பார்க்கல இல்லையா? ஒன்று ரெண்டு தான் அப்புறம் ஏலியன் குமார் கதையில் வரும். இப்படி சில கதை சில காரியங்கள் நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா? அப்போது வரி வழியாக வருகிற ஆசாரியர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வந்து அந்த காரியத்தை செய்தார். எனவே அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருப்பதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ மூன்றாவது செய்திக்குள்ள போயிடும், மூன்றாவது பகுதிக்குள்ள போயிடும். மூன்றாவது பகுதி என்னவென்றால் பரிசுத்தமாக்குதல் பற்றிய சட்டங்கள். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசமானது மற்ற தேசத்தை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். மற்ற தேசத்திலே பலவிதமான காரியங்கள், தீய காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள் நடக்கின்றன. அது நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அருமையாக பல திட்டங்களை போட்டு அவர் சொல்லியிருந்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபுட், அதாவது உணவிலே பரிசுத்தம். பாருங்கள், முத முத ஆண்டவர் சரியர் பிரகாரமான காரியங்களை வந்து அவர் வந்து ஒழுங்குபடுத்துகிறார். உணவிலே பரிசுத்தம், எதெல்லாம் ஹோலி ஃபுட், அதாவது 11வது அதிகாரத்தில் படிக்கலாம், எதை எதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும், எதை எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி காரியங்களை நம்ம சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் வந்து சொல்கிறாரு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம். எந்த விலங்குகளை நம்ம சாப்பிட வேண்டும், எந்த பறவைகளை சாப்பிட வேண்டும், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை ஹோலி ஃபுட், அதாவது உணவில் பரிசுத்தம் பற்றிய காரியங்களை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக சரீர பிரகாரமான பரிசுத்தம், அது பார்த்தீங்கன்னா ஹோலி பாடிஸ் என்று சொல்லலாம். இந்த ஹோலி பாடிஸ் வந்து 12வது அதிகாரம் முதல் 14:32 வரைக்கும் சொல்கிறார். அதாவது குஷ்டரோகம் ஒருத்தனுக்கு இருந்தால் அப்படி இருக்கணும், இது எல்லாமே சொல்லுகிற பொழுது நமக்கு வந்து வித்தியாசமாக படலாம். ஆனால் கர்த்தர் அந்த காலத்திலே குஷ்டரோகம் என்றால் எல்லாருக்கும் ஈஸியாக பரவக்கூடியது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு இப்பொழுது தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த மாதிரி குஷ்டம் இருந்தால் அவனை தனிமைப்படுத்த வேண்டும், அவனை தொட்டால் வந்து என்னது தீட்டு அப்படின்னா அப்பதான் அவங்க தொடமாட்டாங்க, அவர்களை தொட்டாலே எனது தீட்டுன்னு சொல்லி பெண்கள் அந்த மாதிரி சில காரியங்களை வந்து கத்த விளக்கி வச்சாரு. தீட்டுள்ள நாட்களில் வந்து இதாக இருக்கணும்னா அதுக்குன்னா பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருப்பாங்க, அப்போ தான் அவங்க லேடிஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து வந்து சரிய பிரகாரமான பரிசுத்தம் இரண்டாவதுல பார்க்கணும், 12-14 வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி ஹோம்ஸ், அதாவது குடும்பத்தில் பரிசுத்தம். 14:33-57 வரைக்கும் நீங்கள் அதை வாசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹோமில் வந்து வீட்டில் குஷ்டம் மாதிரி அல்லது ஒரு இது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க, அசர் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்னென்னா ஏதாவது கிருமிகளுடைய தாக்கங்களோ இல்லை வீடோடைய காரியங்களில் ஏதாவது கிருமிகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் வந்து அதை வந்து பரிசுத்தப்படுத்த சொல்லியிருந்தார். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஹோலி ஹேபிட்ஸ். ஹோலி ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்குது என்று சொல்லி 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோலினஸ் ஆனுவலி ரினியூடு. ஆனுவலி ரினியூடுனா வருடந்தோறும் புதுப்பிக்கிறாங்க, வருடந்தோறும் பரிசுத்தத்தை புதுப்பிக்க வேண்டும். வருடந்தோறும் வந்து கர்த்தருக்காக பலிகளை செலுத்தி தங்க நினைச்சிவங்க தங்களுடைய பரிசுத்தம் தவறுகளெல்லாம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவனி வர பலிகளை செலுத்தி எப்படி பரிசுத்தமாக்குவது என்று சொல்லி அந்த சட்டங்கள் அதிலே கர்த்தர் கொடுத்திருப்பார். அடுத்து 6வதாக பார்த்தீங்கன்னா ஹோலி வர்ஷிப், 17வது அதிகாரத்தில்
1 16 வரைக்கும் சாப்டர் 17 வெர்ஸ் 1 to 16 ஹோலி ஒர்ஷிப் அதாவது ஆராதனையில் எப்படி பரிசுத்தமாக கர்த்தரை ஆராதிப்பது என்பதை சொல்லி அந்த காரியங்களை அவர் சொல்லியிருந்தார். 7வதாக ஹோலி மாரல்ஸ் அதாவது ஒழுக்க ரீதியான பரிசுத்தம் ஒரு ஆண் எப்படிலாம் இருக்க வேண்டும் எந்த மாதிரி பெண்களோட எப்படி இருக்க வேண்டும் சில பெண்கள் சில நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க அந்த தாய் தகப்பன் அல்லது சகோதரிகள் நெருங்கிய உறவினர்களோடு உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பார். நிறைய காரியங்கள் பெண்களுக்கும் அதே மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். ஆண்களுக்கும் சொல்லியிருப்பார் மிருகங்களுக்கு தவறாக நடந்துக்க கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பல வந்து ஒழுக்க ரீதியிலலாம் அவங்களுக்கு அசுத்தம் அருவருப்பு அருவருப்பு ஸோ இந்த அருவருப்புலாம் இல்லாமல் ஏன்னா இதெல்லாமே கத்தர் எதற்கு சொல்லியிருக்காருன்னா பலவிதமான நோய்கள் வந்துச்சுன்னா இவங்க கூட்டம் கூட்டமாக இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் பாதிக்கப்படும் என்பதற்காக கர்த்தர் பல காரியங்களை ஒழுக்க ரீதியான பரிசுத்தத்தை ஹோலி மாரல்ஸ் வந்து சொல்லியிருந்தார். அடுத்து 8வதாக பார்த்தீங்கன்னா ஹோலி கஸ்டம்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் ஹோலி கஸ்டம்ஸ் அண்ட் ஹோலி காஸ்டியூம்ஸ் அதாவது பண்பாடு சம்மந்தப்படி எப்படி நம்ம உடை உடுத்தணும் எப்படி ஆடைகள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் என்பதை சொல்லியும் கர்த்தர் வந்து 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே இந்த ஒழுக்கங்களை கர்த்தர் ஒவ்வொருதும் அவர் சொல்லிகிட்டே வந்திருக்கிறாரு எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்போ அதில் முக்கியமானது என்ன தெரியுமா ஃபுட்டு அதாவது உணவில் பரிசுத்தம் சொன்னார் சரப்பிரகாரம் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் குடும்பத்தில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் வீடில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் பழக்க வழக்கங்களில் வந்து எப்படி பரிசுத்தமாக நம்ம இருக்கிறது வருடந்தோறும் புதுப்பிக்கப்படும் இதில் வந்து எப்படி பரிசுத்தமாக இருக்குது ஆராதனை பரிசுத்தம் ஒழுக்க ரீதியாக எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது பண்பாடு எப்படி கஸ்டம்ஸ் வந்து எப்படி பரிசுத்தமாக இருக்குது உடைகள் எப்படி பரிசுத்தமாக இருக்குது ஆண்டு சொன்னார். ஆனால் ஏன் இவைகளெல்லாம் அவர் ஆண்டு சொன்னார் குறிப்பாக வந்து 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுக்க ரீதி ஆண்கள் இப்படி இருக்க வேண்டும் பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதில் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு லேவியராகவும் 18வது அதிகாரம் 24-28 வரைக்கும் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் நிறையா வந்து ஆண்டவர் சொல்வார் எப்படி வந்து ஒரு ஆண் இருக்கணும் எப்படி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லிட்டு அருமையான பல இதை சொல்லியிருப்பார். நினச்சி பார்க்க முடியாத காரியங்களை நம்ம நினச்சிட்ருப்போம் இதிலெல்லாம் தவறு இல்லை இதெல்லாம் தவறு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த காரியங்களை தவறு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்லியிருக்காரு நீ உன் சந்ததியில் யாரே ஆகிலும் மூலிகைக்கு தீக்கடக்கும்படி இடம் கொடுக்காதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. இது பெண்ணோடு சம்யோகமாக பண்ணுகிறது போல் ஆணோட சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானதுன்னு சொல்கிறாரு. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அது சொல்லியிருக்காது. இது வந்து அருவறுப்பான தாறுமாறுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவைகளில் அப்புறம் சொல்கிறாரு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் அதாவது இவங்க வந்து எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அங்கே போன பிறகு ஆண்டவர் சொல்கிறார் அந்த தேச மக்களை வந்து துரத்தி விட்டு இவர்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இப்படியாக உங்கள் முன்னின்று நான் துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கி போடும் இந்த அருவறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் பொழுது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கே நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதிரி அருவறுப்புகள் எனக்கு வேண்டாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே இதில் வந்து பல விதமாக ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். நோய் நொடிகளை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட ஆளோட சேரக்கூடாது பல காரியங்களை சொல்லியிருப்பார். நீங்கள் அதெல்லாம் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது நினைக்கலாம் ஏன் வேதத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே சரீரப்பிரகாரமான நோய்களை குறித்து வேதம் இப்படி பேசுகிற பொழுது எப்படி பேசுகிறதோ என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ நூல்கள் அதை எதிர்த்து
அதாவது வேதம் வந்து எப்படி இந்த மாதிரி காரியங்கள்லாம் சரியப்பிரகாரமான நோய்கள் இப்படி தள்ளி இருங்க இப்படி இருங்க அப்படி செய்யாதீங்க நீ ஏன் வந்து இப்படி கண்ட்ரோலாக சொல்லியிருக்குது என்றால், மருத்துவ நூல்கள் கூட பார்த்தீங்கன்னா சரீரத்திற்கு இந்த விரோதமான இந்த ஒழுக்க கேடுகளையே வந்து என்ன செய்யுது எதிர்த்து பேசியிருக்கிறது போலத்தான் வேதாவும் பேசியிருக்கிறது. மருத்துவ நூல்கள் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, இப்படி சுத்தமாக இருக்கணும், இப்படி உங்களை பத்திரமா நீங்கள் பாதுகாத்துக்கணும், இப்படிப்பட்ட நோயாளிகளோட நீங்கள் சேரக்கூடாது, இப்படி நீங்கள் என்ன செய்யணும் சுத்தமாக உங்களை ஆடைகளாக துவைச்சு நீங்கள் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய வந்து மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஒழுக்கத்தை பற்றியும் மருத்துவ நூல்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே தான் இதை கர்த்தர் தான் மருத்துவர்கள் உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானத்தை படைத்தவர். அவர் என்ன செய்தார், 2000-3000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மக்களுக்கு இந்த ஒழுக்க ரீதியான எல்லா காரியங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்காதீங்க. சுத்தமும் சுகாதாரமும் மிகவும் முக்கியம், ஒழுக்கம் மிகவும் முக்கியம். எனவே தான் கர்த்தர் இது எல்லாவற்றையும் சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும் ஒழுக்க கேடாக நடக்கிறவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வருகிறது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இது ஆண்டவர் வந்து என்ன செய்ய சொல்லியிருக்கார், அப்படி பரிசுத்தமான இருக்க சொல்லியிருக்கிறார். ஹலிலூயா, எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவே. ஹலிலூயா. சரிங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23rd chapter and 24th chapter நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பண்டிகைகளை குறித்ததான சட்டங்கள், லாஸ் கன்சர்னிங் ஃபீஸ்ட் chapter 23 and 24. அதாவது பண்டிகைகளை பற்றியதான சட்டங்கள். பாருங்கள், ஆண்டவர் வந்து சில பண்டிகைகளை கொண்டாடச்சுதார். ஏன்னா மக்கள் ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவர்களுக்கு சில பண்டிகைகள், இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் குதூகலம், அது மட்டுமல்ல அந்த நாளை ஒரு விசேஷமான நாளாக நினைக்கிறார்கள். அந்த நாட்களில் எல்லாமே நாம் கர்த்தரை ஒன்று கூடி கர்த்தரை துதிக்கிறது, ஆராதனை செய்வது, அவருக்கு பலியிடுகிறது, அவரை குறித்ததான சிந்தனைகள் போன்றவைகளையும் ஆண்டவர் அதோடு கூட சேர்த்திருந்தார். பிரியமானவர்களே, அவர் என்னென்ன அப்படிப்பட்ட பண்டிகைகளாய் கொடுத்திருந்தார்னா கிட்டத்தட்ட 7 பண்டிகைகளையும் நம்ம அதில் வகைப்படுத்தலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் பண்டிகை. வாரம் ஒவ்வொரு முறையும் அது ஒரு பண்டிகை மாதிரி ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். 6 மனிதன் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வருகிற பொழுது ஒரு 7th நாளிலே அவன் ஓய்ந்திருந்து எந்த வேலையும் செய்யாமல் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவருக்கு ஆராதனை செய்துவிட்டு வர வேண்டும் என்று அவர் நியமித்திருந்தார். 6 ஒரு நாள் ஓய்வு, அது மட்டுமல்ல இந்த கர்த்தரை துதிக்கவும் அவரை பற்றி நினைக்கவும் ஒரே நாள். பிரியமானவர்களே, அதுதான் ஓய்வு நாள் பண்டிகை. இது 23rd chapter 1-3 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஹாலேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதை வந்து நீங்கள் லேவியராகவும் 23rd chapter 4-6 நீங்கள் வாசிக்கலாம். அதாவது இதில் வந்து 2 பண்டிகைகளும் ஒன்றாக கொண்டாடுறாங்க. எப்படின்னா அது வந்து எதை குறிக்கிறதுனா, பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக 9 வாதிகளிலே 10th வாதையாக தலைச்சன்களை சங்கரித்தல் என்ற வாதி நடந்தது. அந்த வாதியின் பொழுது எகிப்து மக்கள் இந்த சாபம், இது வந்து மக்களுக்கு அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு அது வராமல் இருப்பதற்காக அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை வந்து இஸ்ரேல் வீடுகளை தொடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் வந்து பஸ்கா அனுசரிக்க சொன்னார். பஸ்கா என்றால் வீட்டிற்கு ஒரு ஆண், அதாவது வீட்டிற்கு ஒரு ஆணோட ஆடு தேர்ந்தெடுத்து அந்த ஆடை வந்து அவர் வழியிட்டு அதை என்ன செய்ய வேண்டும், சீக்கிரமாக சமைத்து கையிலே தடியோடும் காலில் வந்து செருப்பும் போட்டுட்டு வேகமாக நம்ம போகிறவர்கள் போக விரைவாக சாப்பிட சொன்னார். ஏனென்றால் அன்றைக்குத்தான் என்ன நடக்கிறது, தலைச்சங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் சங்காரம் ஆகிறார்கள். சங்காரமான உடனே நடக்கக்கூடிய குழப்பத்தோடு குழப்பமாக இவர்கள் அங்கே இருந்து என்ன செய்கிறார்கள், வெளியேறி வந்து விடுகிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பஸ்கா பண்டிகையை, அதை நினைவு கூறும் பொருட்டாக கர்த்தர் பஸ்கா என்ற பண்டிகையை கொண்டாட சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 அது வந்து 3rd மாதத்தில் அந்த பண்டிகை வந்து 14th தேதியிலே அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அந்த பண்டிகை 14th தேதியிலிருந்து கரெக்டாக வந்து ஒரு வாரத்துக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிற ஆண்டவர், புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட சொல்லியிருக்கிறார். அதனால தான் அதுவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். அந்த 7 கர்த்தருக்காக வந்து அவர்கள் பலிகளை செலுத்த வரலாம். புளிப்பில்லாத நாட்களை சாப்பிட வேண்டும். அது மட்டுமில்லை, கர்த்தருக்கு அங்கு சபை தகன பலியிட வேண்டும். அவர்கள் 7 நாளிலே திருப்பியுமாக ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாளை அவர்கள் அனுசரிக்க வேண்டும். இப்படியாக என்ன செய்யப்பட்டது, அவங்க வந்து பலியிட வந்தாங்க. தகன பலிகள் அண்டு வந்து எல்லா பலிகளையும் ஒவ்வொரு பலிகளாக அவர்கள் ஆண்டவருக்கு வந்து தகன பலி செலுத்தலாம்,
அப்புறம் வந்து அதில் வந்து ஆடு மாடு செலுத்தலாம், புறாக்குஞ்சுகள் செலுத்தலாம், அப்புறம் வந்து என்னது போஜன பலிகளை செலுத்தலாம், பான பலிகளை செலுத்தலாம், இப்படியாக பல பலிகளை கர்த்தர் வந்து அவருக்காக வைத்திருந்தார். எனவே முதலாவது ஓய்வு நாள் பண்டிகை, இரண்டாவது பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினார்கள். அடுத்த மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்கள்னா லேபியராகமம் 23:10-11. அடுத்த பண்டிகை பற்றி சொல்கிறேன், அறுப்பின் பண்டிகை என்று சொல்லலாம் அல்லது முதற் பலன்களின் பண்டிகை என்று சொல்லலாம். வாசிக்கிறேன் 23:10, லேவியராகமம் 23:10-11. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியினிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்ட வேண்டும். இதுதான் என்னது அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறதா. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 50வது நாள் அறுப்பின் பண்டிகை வந்து சரியாக 7 வாரங்கள் கழித்து அதுக்கு அடுத்த நாளிலே, அதாவது 50வது 7:49 முடிந்து அதுக்கு அடுத்த நாளிலே 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். லேவியராகமும் 16:20 இருபது வரைக்கும் அறுப்பின் பண்டிகையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க, தகன பலியிடுவாங்க, போஜன பலியிடுவாங்க, பான பலிகளிடுவாங்க, எல்லாம் பலிகளையும் செலுத்துவார்கள். அதே மாதிரி தான் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போதும் பார்த்தீங்கன்னா தகன பலி செலுத்துவாங்க, போஜன பலி செலுத்துவாங்க, பான பலி செலுத்துவாங்க, பாவ நிவாரண பலி செலுத்துவாங்க, சமாதான பலியெல்லாம் செலுத்துவாங்க. இந்த லேவியராகமம் 23:16-20 இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை பற்றி பார்க்கலாம். 7வது நாளுக்கு மறுநாளாகி 50வது நாள் மட்டுமே இனி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கிடைவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 1/10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அதை அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பான பலிகளையும் செலுத்தி இப்படியாக பாவனி மரண பலி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒருத்தர் செலுத்த சொல்லியிருந்தார். அடுத்ததாக பெந்தேகோஸ்தே பண்டிகை பார்த்தோம். அடுத்து வந்து 5வது பார்த்தோம் எக்கால பண்டிகை, அதாவது 7வது முதல் தேதியிலே எக்கால பண்டிகை வந்து ஒரு ஞாபக குறியாக கொண்டாட சொல்லியிருந்தார். ஏனென்றால் அப்படி எக்காலமாக அவர்கள் கொண்டாடுகிற பொழுது 23, 24 சபை கூடுகிற ஒரு பரிசுத்த நாளிலே என்ன செய்தார்கள், எக்கால சத்தத்தினாலே ஊதினார்கள். அதிலே சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னான். அப்போ அதுக்கடுத்துதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாவ நிவர்த்தி நாள், அதாவது இந்த நாளில் வந்து அது கொண்டாட்டம் மட்டும் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, அது வந்து என்ன செய்வாங்க, அந்த ஃபாஸ்டிங் வந்து எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவார்கள். பாவ நிவாரண பலி எல்லாரும் பாவ நிவாரண பலி வருஷத்துக்கு 1 முறை செலுத்தியே ஆக வேண்டும். எனவே அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களாம், 7வது நாள் 10வது தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக 23, 27 அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்தி கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாக கர்த்தருடைய சன்னிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்த நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரண பலியாக நமக்காக மாண்டதை குறிக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா பண்டிகைக்குமே இப்பொழுது ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. பிரியமானவர்களே, நான் பிரியமானவர்களே, ஹலிலூயா சரி, அவிக்குரியதை நான் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ வந்து என்ன பார்த்தோம், எக்கால பண்டிகையை பார்த்தோம், 5வது பண்டிகை. 6வது பண்டிகை நீங்கள் பார்த்தீர்கள்னால் பாவ நிவர்த்தி செய்யும் நாள், அது வந்து பண்டிகை, அது வந்து அதாவது 7வது 10வது தேதி. இதை வந்து முக்கியமாக இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்து ஆண்டுகிட்ட வந்து பலிகளை தான் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். சரிங்க, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூடார பண்டிகை, 7வது வந்து கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்னவென்றால் லேவியராகமம் 23:33-44 பாவ நிவர்த்தி செய்கிறது ஒரு நாள் தான். ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது நம்ம வந்து மொத்தமாக வந்து சொல்லுகிற பொழுது ஓய்வு நாள் பண்டிகை 1, பஸ்கா பண்டிகை 2, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 3, அறுப்பின் பண்டிகை 4, பெந்தேகோஸ்தே பண்டிகை 5, எக்கால பண்டிகை 6, கூடார பண்டிகை 7 என்று சொல்லி நாம் வந்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த கூடார பண்டிகையை பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 23:33-34 சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது
கூடாரங்களில் தங்கினார்கள். அதை நினைவு கூர்ந்து இந்த பண்டிகையை ஆண்டவர் கொண்டாடச்சினார். இங்கே கூடாரங்களில் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க, வந்தீங்க, என்னை நினைவு கூர்ந்து கூடாரப்பனை ஆசரிப்பு கூடாரத்தில் என்னை தொழுது கொண்டீர்கள், நீங்களும் கூடாரத்தில் இருந்தீங்க, இதை நினைவு கூறும்படியாக கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது என்ன செய்வாங்க, எல்லாரும் கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படியாக கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த பண்டிகைகள்லாம் புதிய ஏற்பாட்டில் அதாவது இப்பொழுது என்னதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பண்டிகை பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் சொன்னேன். இந்த பாஸ் ஓவர் அதாவது பஸ்கா பண்டிகை என்னவென்றால், சிலுவையிலே இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு நம்ம மறிக்கப்படுவதற்காக அவர் மறித்தார் என்பதை காட்டுகிறது. ரெண்டாவதாக அறுப்பின் பண்டிகை வந்து அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அதாவது முதல் பலன் பண்டிகை என்று சொல்வார்கள். அறுப்பின் பண்டிகை அறுத்த உடனே கர்த்தருக்கு முதல் பலனை கொண்டு வருவார்கள். இது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அவரே முதல் பலனாக நமக்காக என்ன செய்தார், உயிர்த்தெழுதார் என்று சொல்லி காட்டுகிறது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்கன்னா 50 நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளெல்லாம் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது பரிசுத்த ஆவியானவரே குறிக்கிறது, அவர் ஊற்றப்படுவதை குறிக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்காள பண்டிகை என்பது இரண்டாம் வருகையின் பொழுது எக்காள சத்தத்தை கேட்டு நாம் எல்லாரும் இரண்டாம் வருகையை கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே தான் எக்கால பண்டிகை வந்து நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக கூடார பண்டிகை என்பது நாம் அனைவரும் இரண்டாம் வருகையை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்வோம், சந்தோஷமாக நாம் இருப்போம். இதுதான் கூடார பண்டிகை காட்டுகிறது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்த பகுதி என்னென்னா நிலத்தை பற்றிய சட்டங்கள். நிலத்தை பற்றிய சட்டங்கள் வந்து 25-27 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். 25வது அதிகாரம் முதல் 27வது வரைக்கும் பல விதமான நிலத்தை பற்றிய சட்டங்கள் அல்லது லாஸ் கன்சர்னிங் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா த இயர் ஆஃப் ஜூபிலின்னு சொல்லுவாங்க. அதாவது யூபிலி வருடம், அதாவது 50வது வருடத்தில் வந்து எல்லாம் வந்து 50வது வருடம் ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாடுகிற பொழுது அவர்களுக்குள்ள கடன்கள் மன்னிக்கப்படும், யாராவது யார்ட்டையாவது அடிமைகளாக இருந்தால் அந்த அடிமைகள் விடுவிக்கப்படுவார்கள். இடம் நம்முடைய இடத்த வந்து வேற ஒருத்தவங்க இடத்துல வேறொருவங்க நம்மக்கிட்ட இருந்தாலும் அது வந்து உரியவர்களுக்கே செல்லும். இப்படியாக வந்து கர்த்தர் வந்து அந்த ஒரு இதை கொடுத்தார். ஏனால் பணக்காரர்கள் இருந்து கொண்டு இல்லாதபடிக்கு, ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டே இல்லாதபடிக்கு அவர்களுக்கு 50 வருடங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஜூபிலி வருடம் என்று சொல்லி ஒரு பண்டிகை ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தார். இயர் ஆஃப் ஜூபிலி அது வந்து ஒரு பண்டிகை மாதிரி அது வந்து வைத்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 26வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வெகுமதிகளையும் தண்டனைகளை பற்றி சொல்கிறார். நமக்கு என்னென்ன நல்ல காரியங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்துறதால் என்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் 26வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 27வது அதிகாரத்தில் வந்து சில காரியங்களை ஆண்டவர் வந்து வாக்கு தத்தங்களை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இஸ்ரவேல் வந்து 26வது படி சில காரியங்களை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் கொடுத்த கண்டிஷன் என்ன, என்ன நிபந்தனை கொடுத்தார், கர்த்தர் இப்படியெல்லாம் மக்களை வந்து பரிசுத்தமாக இருங்க, இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொன்னார் அல்லவா. அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், கர்த்தர் வந்து ஒரு நிபந்தனையை கொடுத்தார். கர்த்தர் வந்து ஒரு நிபந்தனை, எதுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகாரம் 26 லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான், அதுக்கப்புறம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டியும் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு அவ்வளவு நீங்கள் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு
நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களை இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். உபாகமத்தில் சொல்கிறார் இல்லையா, அதே போல் தான் இங்கே லேவிராமத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக கீழ்ப்படியவில்லை விட்டால் என்ன என்று சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா லேவியராகவும் 26:14 நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களாயில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் என்று சொல்லி பல சாபங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பயங்கர்கள் உங்களை ஆளுவார்கள், துரத்துவாய் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அதோட ஆண்டவர் விடல, அப்புறம் சொல்கிறாரு இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் அப்படிலாம் செய்தோடு நீங்கள் யோசித்துடணும், ஐயோ ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார் உடனே ஆண்டவர்கிட்ட செவி கொடுப்போம் என்று சொல்லி வர வேண்டும். அப்படி வராதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டிப்பேன்னு சொல்கிறார். அப்புறம் சிலது சொல்கிறாரு, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள் ஆனால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையாய் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் சொல்கிறாரு. அப்புறம் திருப்பியும் நீங்கள் வருவீங்களா வருவீங்களான்னு பார்க்குறாரு. அப்புறம் 23 சொல்கிறாரு நான் செய்யும் தண்டனையால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் இன்னபடி செய்வேன்னு சொல்லி இன்னும் சில வசனங்களத்தில் சில தண்டனைகளை சொல்கிறாரு. அப்புறம் 27 திரும்பவும் சொல்கிறாரு இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாக தண்டிப்பேன். எனவே ஆண்டவர் ஒவ்வொரு தடவை என்ன செய்கிறாருன்னா நமக்கு வந்து கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த தடவை எதுக்கு கொடுக்குறாருனாலே நம்மளுக்கு உணர்வு அடையதான். அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், உடனே வந்து கர்த்தரிடத்தில் நம்ம வந்துவிட வேண்டும். இப்படியாக கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவர்களுக்கு அவர்கள் வந்து மனம் மாறினார். அப்படி செய்வேன் துரத்துவார் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க, யாருமே துரத்துவாரோடு நீங்க ஓடி போவீங்க அப்படின்னு சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள் இப்படிலாம் சொல்றாரே, திரும்பவுமாக இவர்களை ரசிக்க மாட்டாரா, அது திரும்பவுமாக இவர்கள் மீது மனம் இறங்க மாட்டாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு 40 அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகமணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு திருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால் என்ன செய்வார் ஆண்டவர் அவர்களை, அவர்களே மனம் மாறுவார். அப்போ வந்து அவர் நினைவு கூறுகிறார். அவர் எதை நினைவு கூறுகிறார், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் செய்ததெல்லாம் நியாயம்தான் ஆண்டவரே, நாங்கள் செய்ததெல்லாம் தவறு மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படியே அவர் சொல்கிறார். தேவன் என்ன சொல்கிறார், இப்படிலாம் இவங்க பாவம் செய்து மோசமாக போனால் கூட தேசத்தை அவர் கைவிடவே மாட்டேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு 44 45 அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பணியின் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள் எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளவு நீங்கள் செய்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட திரும்பி வந்து ஆண்டவரே நீ மன்னிங்க என்று சொல்லி கேட்டாலே போதும் என்று சொல்லுகிற மனதுருகிற கர்த்தர், நம்மை மாற்ற நினைக்கிற கர்த்தர் அவர் பிரியமானவர். 45 கடைசியாக சொல்லுகிறார் அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன், அபிரகாமோட சொன்ன உடன்படிக்கை நினைவு கூறுவேன், நான் கர்த்தர் என்று சொல் என்று சொன்னார் பிரியமானவர். இப்படியாக கர்த்தர் என்ன செய்தார், மக்களுக்கு நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தமாயிருங்கள், இல்லை நான் சொன்ன நியமத்தை கை கொள்ளுங்கள் அப்புறம் வந்து என்ன செய்யுங்க எல்லா காரியங்களும் ஓய்வு நாளை ஆசிரியங்கள் என்று சொல்லி பல காரியங்களை மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பல காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்க அதன்படி நடக்கிற பொழுது நம்மையும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் நமக்காக ஒரே தரமாக மறுத்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நம்மை என்ன செய்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல
பலவிதமான கொடிய சட்டங்களும் நாம் கர்த்தரிடம் மனம் திரும்புகிற பொழுது அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே எழுதியிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹலிலூயா, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.